கவனிடகனா, எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ், ரவுண்டிங் போயம், இந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா செய்யலாண்டாகண்ணா. முதல் என்னன்னா ஃபைண்ட் யுவர் பிளேஸ், எந்த இடத்துல நீ வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுக்கு போயிக்கலாம். இப்ப ஃபைண்ட் யுவர் பிளேஸ் எதை எடுத்துருக்கிறேன் இங்க நானு, 3. லுக் நெக்ஸ்ட் டோர், நெக்ஸ்ட் டோர் என்னது, 2. நெக்ஸ்ட்னா இங்க ஃபார்வர்டிங்ல இருக்கணும், புரியுதா? சக்சஸர் பிளேஸ்ல வர்றத நெக்ஸ்ட், அது வந்து டவுட் வரக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் என்னது, ஃபைண்ட் யுவர் பிளேஸ், பிளேஸ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட. அடுத்தது என்னது, லுக் நெக்ஸ்ட் டோர், நெக்ஸ்ட் டோர் என்னது இங்க, 2. அடுத்தது 5 or greater, add one more in your place. இது 5 இல்ல அதை விட பெருசாவோ இருந்துச்சுன்னா, கிரேட்டராவோ இருந்தா, உன்னோட பிளேஸ்ல நீ என்ன ஆட் பண்ணிக்கணும், 1 ஆட் பண்ணிக்கணும், இல்லாட்டி ஆட் பண்ண கூடாது. இப்ப பாருங்க, அப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுக்கலாமா, ஃபைண்ட் யுவர் பிளேஸ் என்ன, 3. அடுத்த நெக்ஸ்ட் டோர் என்ன, 5. அடுத்த தேர்ட் லைன் என்ன போயத்துல, 5 or greater, add one more in your place. அப்ப இந்த 3 என்னவா மாறும், 4 மாறும். ஆட் ஒன் மோர் ஆட் பண்ணிட்டாங்களா. அடுத்தது பாருங்க, ஆல் டிஜிட் இன் ஃப்ரண்ட் ஸ்டே த சேம். இப்ப இந்த பிளேஸ் என்னது, உன்னோட பிளேஸ் 3. 3க்கு ஃப்ரண்ட்ல, 3ஓட ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு, 7. அவங்க என்னன்னு சொல்லிருக்காங்க, ஸ்டே த சேம். அப்ப சேமா இருக்குதா, 7ன்றது சேமா இருக்கா. அதுக்கு அடுத்த வரி பாருங்க, ஆல் டிஜிட்ஸ் பிஹைண்ட், உன்னோட இடம் முதல் என்ன ஆயிடுச்சு, 1 more ஆட் ஆகி 4 ஆயிடுச்சு. ஆல் டிஜிட் பிகைன்ஸ், இந்த 5 6 என்னவா மாறிடுச்சு, 0's your name. அந்த இடம் என்னவா மாறிடுது, 0 மாறிடுது. சோ இது வந்து அப்படியே உனக்கு மெமரைஸா தெரியணும். ஃபர்ஸ்ட் என்னது, ஃபைண்ட் யுவர் பிளேஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதான் இதான் ஃபர்ஸ்ட், ஃபைண்ட் யுவர் பிளேஸ். அடுத்து என்னது, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டோர், கரெக்டா, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டோர். அடுத்து என்னது, 5 or greater, add one more in your place. ஆட் பண்ணிட்டீங்களா, கரெக்டா. அதுக்கு அடுத்தது என்னது, ஆல் டிஜிட் இன் ஃப்ரண்ட் ஸ்டே த சேம், கரெக்டா, த 4th. அடுத்து என்னது, ஆல் டிஜிட்ஸ் பிஹைண்ட், 0 யுவர் நேம், கரெக்டா, கரெக்ட் இல்லையா, 0 வந்துருச்சா, இது 5th, கரெக்டா டாலி ஆயிடுச்சா. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒண்ணும் கிடையாது, 5 அபவும் இருந்துச்சுன்னா அது வந்து என்னவா மாறுது, ஆட் ஆகுது, 1 கன்வெர்ட் ஆகுது. இப்ப இதுல கேட்பாங்க, இது நியரஸ்ட் 10, இப்ப 63, நல்லா கவனி, இங்க என்னது 63, எது உன்னோட பிளேஸ், 6. ஏண்டாக நான் 6, இங்க என்ன வார்த்தை கேட்டிருக்காங்க, நியரஸ்ட் 10 கேட்டிருக்கிறதுனால இதுதான் உன்னோட பிளேஸ். சோ அந்த பிளேஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் என்னது, லுக் நெக்ஸ்ட் டோர், நெக்ஸ்ட் டோர் பாத்துட்டோமா, இப்ப நெக்ஸ்ட் டோர் என்னவா இருக்குது, 3. இங்க பாருங்க, அழகா கொடுத்துருக்குது, டவுன் டு 0, கரெக்டா, கரெக்ட் இல்லையா. இப்ப 5 கீழே வரும்போது 4, 3, 2, 1 இங்க என்னவா மாறிடணும், 0 மாறிடணும், கரெக்டா, கரெக்ட் இல்லையா. இப்ப 5 and above இருந்திருந்தா என்ன சொல்லிருப்போம், ஆட் 1 more இன் யுவர் பிளேஸ், இல்லாட்டி என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ரைட் த சேம், கரெக்டா, கரெக்ட் இல்லையா. அடுத்தது பாருங்க, 5, 24 என்னது, 10 தானே, இதுதானே உன்னோட பிளேஸ். அடுத்தது என்ன, இங்க பாக்குறோம், இப்ப என்ன வரும், அப்ப 4 என்னவா மாறிடும், 0 மாறிடும், ஏன்னா டவுன் டு 0 4ல இருந்து. அடுத்து என்னது, இட் ரிமைன்ஸ் த சேம், புரியுதா, டவுன் டு 0, பிலோ 5 இருந்தா என்னது, இது நாட் ஆடிங் 1, ரிமைன்ஸ் த சேம். அடுத்தது என்ன வருது, இங்க 5, அப்ப 520, புரிஞ்சுது அடிமையில. இப்ப பாருங்க இந்த படத்துல பாருங்க, அதே மாதிரி தான் இங்க பாருங்க, 5, 6, 7, 8, 9 இப்படி போயிட்டே இருந்தா என்னவா கன்வெர்ட் ஆகும், அந்த இது, add one more in to your place. இப்ப 4, 3, 2, 1 என்ன ஆகும், 0 ஆயிடும், பட் யூ ஆர் நாட் ஆடிங் 1, ரிமைன்ஸ் த சேம், அவ்வளவுதான். இங்க பாருங்க 34, அப்ப என்னது 30, 52 என்னது 50, 21 என்னது 20, 63 60. இப்ப இங்க பாருங்க 87, 90, ரைட்டா, அப்ப என்ன வருது, 5 and above, அப்ப என்ன வருது, 90, add one more to your place. 35 என்னது, 40, 19 என்னது, add one more to your place. 20, 46 என்னது, 50, add one more to your place. நல்லா புரியுதடி கண்ணே, புரிஞ்சுதா புரியலையா, அதனால நிதானமா இதே மாதிரி நம்பர் கொடுத்து நீ செஞ்சு பாக்கணும், சரியா, புரியுதா, வெரி குட்.